மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட ஜனமாகிய இன்று இந்திய குடிமக்களாகிய நாங்கள் இந்த உறுதிமொழியை ஏற்கிறோம். நாங்கள் என்றும் உண்மையின் காவலர்களாக எவ்வித அச்சத்திற்கு உட்படாமல் செயல்படுவோம். நாங்கள் வகுப்புவாதம், ஜாதியவாதம் போன்ற அனைத்து மக்கள் ஒற்றுமையை பிளவுபடுத்தும் கொள்கைகளை எதிர்த்து போராடுவோம். நாங்கள் மதம், ஜாதி, இனம் இன்னும் மற்றும் பால் வேற்றுமைகளை கடந்து மனித சமுதாயம் என்ற ஒன்றே ஒற்றை நோக்கோடு செயல்படுவோம். இந்த கொள்கைகளை எதிர்க்கின்ற அனைவரையும் புறம் தள்ளுவோம். நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வன்முறையில் ஈடுபடுவதும் அல்லது சகிப்புத்தன்மை அற்ற வகையில் செயல்பட அனுமதிக்க மாட்டோம். மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு கோட்பாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மிகவும் மதித்து நடப்போம். நாங்கள் இந்தியன் என்பதில் பெருமை கொள்கிறோம். எங்கள் தேசத்துக்கு எந்த நடவடிக்கையும் நாங்கள் ஆதிக்க மாட்டோம். நாங்கள் இந்தியாவின் ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்கம் மற்றும் மக்கள் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு இந்தியாவை ஒரு சிறந்த முற்போக்கான தேசமாக மாற்றுவதற்கு அயராது பாடுபடுவோம். இந்தியா மட்டுமல்லாது உலகம் முழுவதும் உள்ள மக்களின் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் ஆகியவற்றிற்காக நாங்கள் அயராது தமிழ் மக்கள் ஒற்றுமை மேடை இந்திய அரசியலில் ஏராளமான வரலாறுகள் முன்னும் பின்னும் தள்ளக்கூடிய வரலாறுகள் வந்திருக்கிறது. ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்திற்கு இந்திய மக்களை தயார் செய்வதில் மகாத்மா காந்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு துன்ப துயரங்களுக்கு நடுவில் இந்திய மக்களை, குறிப்பாக கிராமப்புற மக்களை திரட்டுவதில் அவர் ஆற்றிய பங்கு இந்திய நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது. ஏராளமானவர்கள் போராடி உயிர் நீத்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான போராட்டங்கள் நடந்திருக்கிறது. இறுதியில் நம் நாடு விடுதலை பெறுவதற்கு காந்தி ஒரு மிக முக்கியமான காரணம். பல்வேறு இயக்கங்கள், முஸ்லீம் லீக், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் என்று எல்லா இயக்கங்களும் அதற்கு உதிர்வுதுணையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தேசப்பிதா என்று அவர் அழைக்கப்பட்டவரை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த நாத்துராம் விநாயக கோட்சே என்பவர் சுட்டு கொள்கிறார். அவர் ஏன் சுட்டுக் கொண்டேன் என்பதை நியாயப்படுத்தி கூட புத்தகம் வந்திருக்கிறது, நீதிமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதை சினிமாவாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதுதான் மிகவும் ஆபத்தான விஷயம். அது மிகவும் ஆபத்தானது மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே ஒரு புதிய சிந்தனையை உருவாக்குவதற்கான, ஒரு தவறான சிந்தனையை உருவாக்குவதற்கான, ஒரு விஷம் கலந்த சிந்தனையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வலதுசாரி போக்குள்ள அரசு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டிலே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டிய ஒரு நாள் இந்த நாள். அதை ஞாபகப்படுத்துவது, தேசிய ஒற்றுமையை ஞாபகப்படுத்துவது, பலாத்காரத்தை எதிர்த்து நிற்பது, தீவிரவாதத்தை எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்பது, மத ஒற்றுமை, ஜாதிய ஒற்றுமை என்பதுதான் அதற்கு பதிலே தவிர, மத ஒற்றுமையை உருவாக்குவது, ஜாதிய ஒற்றுமையை உருவாக்குவது என்ற நோக்கத்துடன் நாம் செயல்படுவோம் என்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர்களும்
ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் நன்றி.